அனைவருக்கும் வணக்கம். டெக் வீடியோஸ் நம்ம தமிழில் தொகுத்து வழங்கிட்டு வந்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரீடைரக்ட்ஸ். ரீடைரக்ட்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம ப்ரௌசரில் ஒரு யூஆர்எல் இருந்து இன்னொரு யூஆர்எல்க்கு அனுப்புறது தான் வந்து ரீடைரக்ட். வென் டு யூஸ் ரீடைரக்ட்ஸ், நம்ம ரீடைரக்ட்ஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்போ ஒரு டொமைன் இருக்கு, அதில் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் சைட் வந்து நான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து இன்னொரு டொமைன் வந்து மைக்ரேட் ஆகிறேன். அதாவது இப்போ நான் youtube.com டொமைன் நடத்திட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து youtube.com ரெண்டு இது ஓப்பன் பண்ணுறேன். ஒன்று மொபைல் டிவைஸஸ்க்கு வந்து m.youtube.com, அதே மாதிரி டெஸ்க்டாப் டிவைஸஸ்க்கு வந்து www.youtube.com. ஸோ இப்போ வந்து வர யூசர்ஸ்க்கு youtube.com டொமைன் தான் தெரியும், ஆனால் புதுசாக இருக்கிற டொமைன் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் டொமைன்லேருந்து புது டொமைனுக்கு நான் யூசர்ஸை மைக்ரேட் பண்ணுறேன், அதுதான் வந்து ஒரு டைப் ஆஃப் ரீடைரக்ட். இந்த சினரியோவில் என்ன ஆகுதுன்னா, என்னோட பழைய டொமைன்லேருந்து புது டொமைனுக்கு யூசர்ஸை ரீடைரக்ட் பண்ணுறேன். இன்னொரு யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ என் கம்பெனியை நான் இன்னொரு கம்பெனிக்கு வந்து விற்கிறேன் அப்படிங்கும்போது என்னோட வெப்சைட்க்கு வந்து இனிமேல் தேவை இருக்காது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து அந்த புது கம்பெனியோட வெப்சைட்டில் தான் ஆகு டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆக போகுது அப்படிங்கும்போது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இருக்கிற பழைய டொமைனை அப் இதுக்கு வர டிராஃபிக் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம புது டொமைனுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்போல்லாம் வந்து கம்பெனியை மெர்ஜ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரியான ரீடைரக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இன்னொரு யூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வெப்சைட் வந்து டெம்பரரியாக டவுன் அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம வந்து ரீடைரக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அதாவது அமேசான் அந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே வந்து S3 அந்த மாதிரியான ஸ்டோரேஜ் கண்டென்ட்டான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஹோஸ்டிங் சர்வீசஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஆக்சுவல் சர்வர் வந்து எப்போ மெயின்டெனன்ஸ்க்கு போகுதோ, ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் பேஜான HTML பேஜ் வந்து இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸில் வந்து ஹோஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ நார்மல் எனி யூஆர்எல்க்கு ரெக்வஸ்ட் வர்றதை வந்து இவங்க வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பேஜுக்கான இதுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து சிஸ் எல்லாமே வந்து தடங்களுக்கு வருந்துகிறோம், அந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் பேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரௌசரில் பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ரீடைரக்ட்ஸ். ரீடைரக்ட்ஸ் எல்லாமே வந்து 3XX அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோடுக்கு கேட்டகரியில் தான் வரும். அதாவது ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னா என்னென்னா, ப்ரௌஸ் சர்வர் சைட்லேருந்து ப்ரௌசருக்கு ரெஸ்பான்ஸ் தரும்போது ஒரு குறிப்பிட்ட கோட் வந்து ரெஸ்பாண்டாக தரும். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ட்ரபிள் ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது நம்மளோட பேஜ் வந்து ப்ராப்பராக லோட் ஆகலை, எதிர்பார்த்த பேஜ் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற கோட்ஸ் தான் வந்து ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஸோ அதில் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து 0XX, 1XX அந்த மாதிரி போகும். அதாவது 0 ஃபாலோட் பை XXங்கிறது இடத்துல 00 அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ரீடைரக்ட்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3XX. ஸோ 3XX வந்து நிறைய இருக்குது, 300, 301, 302 அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மெயின் 4 டைப்ஸ் ஆஃப் ரீடைரக்ட்ஸ் தான் பார்க்க. 4 டைப்ஸ் ஆஃப் ரீடைரக்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் வந்து 301. அதாவது இதை வந்து பெர்மனன்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நமக்கு தெரியும், நமக்கு வந்து இந்த யூஆர்எல் இல்லை இந்த டொமைன்லேருந்து வர சோர்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் அடுத்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு தான் கண்டிப்பாக போக போகுது, இப்போ மற்றும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்டஸ் கோட் வந்து 301. 301 யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா வந்து இது வந்து SEO இண்டெக்ஸ் வந்து ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுற இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் வந்து 301. அதாவது நம்ம 301 அப்படின்னு யூஸ் பண்ணும்போது கூகுள் சர்ச் இண்டெக்ஸஸில் வந்து இதுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி வரும். ஸோ தட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம கூகுளில் லிஸ்டிங் பண்ணும்போது உங்களோட இனிஷியல் யூஆர்எல் லிஸ்ட் பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து எண்ட் யூஆர்எல், அதாவது ரிசல்ட்டிங் யூஆர்எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 301. ஸோ வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் மோட்லாம் போடும்போது நம்ம 301 யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் மோடு 301 யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் இண்டெக்ஸிங்கில் வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் பேஜ் காட்ட ஆரம்பிச்சிடும், அது வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக போயிடும். ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து 301 வந்து
நம்ம கன்ஃபார்மாக தெரியும் இதுலேருந்து இனிமேல் இந்த இதுக்கு தான் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து 301 யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வந்து 302. 302 அப்படிங்கிறது வந்து டெம்பரரி ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் என்னோட ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு தற்காலிகமாக நான் ரீடைரக்ட்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து 302 யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஜென்ரலாக மெயின்டெனன்ஸ் போது இதை வந்து இந்த டைப் ஆஃப் ரீடைரக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சர்வர் வந்து இப்போ டவுனாக இருக்குது இல்லைனா வந்துட்டு இன்னொரு ஆல்டர்னேட் லொக்கேஷன்லேருந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் வந்துட்டு 302 வந்து யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற ரீடைரக்ட்ஸ் வந்து 304. இது வந்து பொதுவாக ப்ரௌசர் சைட்லேருந்தும் கான்ஃபிகர் பண்ண மாட்டாங்க, சர்வர் சைட்லேருந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இது பொதுவாக வந்து சிடிஎன் லேயர் அந்த மாதிரியான மீடியம் லேயர்லேருந்து சர்வ் பண்ணுறது தான் வந்து 304. அதாவது இது என்ன பண்ணணும்னா, இந்த மீடியம் லேயர் வந்து சர்வர் சைடில் இந்த ரீடைரக்ட்ஸ்க்கான எண்ட் பாயிண்ட் வந்து மாறி இருக்கா அப்படின்னு இஃப் மாடிஃபைட் சின்ஸ்லேருந்து செக் பண்ணி அப்படி மாறலைங்கிற பட்சத்தில் அதோட கேஷ் ரெஸ்பான்ஸ்லேருந்தே வந்து இந்த ரீடைரக்ட்ஸை ஆட்டோமேட்டிக்காக சர்வ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பார்க்குற ஸ்டேட்டஸ் கோட் வந்து 304. கடைசியாக நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் ரீடைரக்ட் வந்து 307 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோடோடது. ஸோ இது வந்து பொதுவாக நீங்கள் வந்து ஒரு HTTP-லேருந்து HTTPS அப்படிங்கிற ரீடைரக்ட் போது இதை நீங்கள் ரொம்ப மோஸ்ட் காமனாக பார்த்துருக்கலாம். அதாவது ஃபஸ்ட் டைம் HTTP-லேருந்து HTTPS-க்கு ரீடைரக்ட் ஆகும்போது சர்வர் சைட்லேருந்து இன்ஃபார்ம் ஆயிரும், இந்த மாதிரி வந்து இந்த வெப்சைட் மேண்டட்டரியாக HTTPS-ல தான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ தட் இன் ஃபியூச்சரில் எப்போ வந்து நம்ம ப்ரௌசர்லேருந்து HTTP ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு புரிஞ்சிட்டு நமக்கு வந்து HTTPS-ல வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ரௌசர்லேயே நடக்கிற ரீடைரக்ட் வந்து 307 அப்படிம்பாங்க, இன்டர்னல் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ரீடைரக்ஷன் என்னென்னு பார்த்தோம், ரீடைரக்ஷன் டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம், ரீடைரக்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவிடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.